Students, நம்ம இந்த வீடியோல Bayes theorem யூஸ் பண்ணி இன்னொரு problem பார்க்கலாம். இந்த question IT students க்கு நவம்பர் டிசம்பர் 2018 ல கேட்டிருந்தாங்க. 8 மார்க் கூட இல்ல 6 மார்க் question தான் இது. இது problem போடுறது கஷ்டம் இல்ல, பட் அந்த question understand பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? question பாருங்க. A given lot of products contain 2% defective products. Given lot of products னு கொடுத்திருந்தாங்க. அது என்ன product னு தெரியாது. நீங்க சும்மா computers கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த lot of productsல 2% வந்து defective products ஆ இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 2% என்னவா இருக்கு? defective ஆ இருக்கு. அப்படினா மீதி உள்ள எவ்வளவு % நல்ல products? அது என்ன product னு தெரியாது. பட் அதுல 2% வந்து defective productனா அது போக மீதி எவ்வளவு % இருக்கும்? 98% வந்து good product தான் இருக்கு. அவங்க கொடுத்திருந்த அந்த products பத்தின detail இதுதான். 2% defective ஆ இருக்கு, 98% good ஆ இருக்கு. ஓகேவா? அடுத்து the each product is tested before delivery. நம்ம அதை அந்த பொருளை எடுத்து டெலிவர் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் செக் பண்ணி தான் டெலிவர் கொடுக்குறோம். ஓகேவா? ஆனா அந்த டெஸ்ட் பண்றோம் இல்லையா, அந்த மிஷின் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிலையபிளான மிஷின் கிடையாது. அதாவது கரெக்டான ரிசல்ட் அது ஷோ பண்றது கிடையாது. எப்படி அது எப்படி காட்டுதுன்னு பாருங்க. The probability that the product is good given that it is actually good is 95%. அதாவது நம்ம அந்த எடுத்துக்கிட்ட அந்த அவங்க கொடுத்திருந்த அந்த ப்ராடக்ட்ஸில் 2% டிஃபெக்டிவ் ஐட்டமும் 90% குட்னு கொடுத்தாங்க இல்லையா, இதுதான் வந்து ஆக்சுவல் குட்டான ப்ராடக்ட். ஓகேவா? அந்த 95% வந்து ஆக்சுவலி குட் ப்ராடக்ட்ஸு, இந்த 2% வந்து ஆக்சுவலி டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஆனால் அந்த நம்ம டெஸ்ட் பண்ணுற மிஷினை வச்சு டெஸ்ட் பண்ணோம்னா, சப்போஸ் இது உங்களோட எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், 1000 குட் ப்ராடக்ட்ஸ் இருந்ததுன்னா இந்த 1000ல் 95%ன்றது எவ்வளோ வரும்? 950 ப்ராடக்ட்ஸை தான் குட்டுன்னு காட்டும். அது மீதி உள்ள 50 ப்ராடக்ட்ஸை ஆக்சுவலி அது குட் ப்ராடக்ட் தான் இருந்தாலும் அது எப்படி தான் காட்டுது? டிஃபெக்டிவ்னு தான் காட்டுது. புரியுதா? 95% குட்டுன்னு காட்டிட்டு மீதி 5% டிஃபெக்டிவ்னு காட்டுது. அப்போது நம்ம நல்ல பொருளை கூட டிஃபெக்டிவ்னு எடுத்து ஓரம் தூக்கி போடவும் சான்சஸ் உண்டு. அதே போல் அது இன்னும் அண்டு ப்ராபபிலிட்டி தட் த ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டிவ் கிவன் தட் இட் இஸ் ஆக்சுவலி டிஃபெக்டிவ் இஸ் 95.04, அதாவது 94%. ஓகேவா? இப்போ வந்து இதே போல் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, சப்போஸ் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1000க்கு 2% 20 தான். உங்களுக்கு புரியறதுக்காக நான் அப்படி ரவுண்ட் அப்பாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த 90 ப்ராடக்ட்ஸில் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸில் 100 டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸில் 94 தான் அது டிஃபெக்டிவ்னு ஷோ காட்டும். அது காட்டும். ஓகேவா? மீதி உள்ள அந்த 6 ப்ராடக்ட்ஸை குட்டுனே காட்டும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறோம்? 6 டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸை நம்ம குட்டுன்னு காமிச்சதுனால எடுத்து என்ன பண்ணுறோம்? அதையுமே நம்ம சேல் பண்ணுறோம். அப்போ இந்த 2 விஷயம், அந்த நம்ம இங்கே வந்து அந்த நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மிஷினில் தான் வந்து மிஸ்டேக் இருக்குது. குட் ப்ராடக்ட்ஸில் 95 ப்ராடக்ட்ஸை குட்டுன்னு காமிச்சிட்டு மீதி 5 ப்ராடக்ட்ஸை டிஃபெக்டிவ்னு காட்டுது. அது போலவே டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸில் 94% தான் அது டிஃபெக்டிவ்னு காட்டுது, மீதி 6% குட்டுன்னு காட்டுது. ஓகேவா? இதுதான் அவங்க கொடுத்துருந்தது. ஓகேவா? ஆக்சுவலி டிஃபெக்டிவ் ஆக்சுவலி குட்டுன்றது அவங்க ஒரிஜினலாக கொடுத்துருந்த அந்த அந்த கிவன் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்கள். It is actually 94%. If a tested product is defective, நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், டெஸ்ட் பண்ணுறோம், அது டிஃபெக்டிவாக தான் இருக்காமா. ஓகேவா? அப்படி அந்த டிஃபெக்டிவாக தான் இருக்குது, பட் அது ஆக்சுவலாக டிஃபெக்டிவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதுக்கான அந்த ஈவெண்ட்ஸை எழுதிடலாமா? இங்கே நமக்கு ரெண்டே இது தான். ஒன்று வந்து ஆக்சுவலாக குட் ப்ராடக்ட்டு, ஆக்சுவலாக டிஃபெக்டிவ் ப்ராடக்ட். ஓகேவா? அப்போ நம்ம ஈவெண்ட் எப்படி எழுதலாம்? Let A and B be the events that the product is actually good and actually defective respectively. ஓகேவா? ஸோ இந்த ஆக்சுவலி குட்டை என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஏன்னு எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி டிஃபெக்டிவாக பின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டே யூனியன் எடுத்தால் நமக்கு அவங்க கொடுத்துருந்தா ஃபுல் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிடும். அப்போ இதுதான் நமக்கு பார்ட்டிஷன் தெரிஞ்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட் எழுதிடலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ? ஏங்கிறது என்ன? குட் ப்ராடக்ட்ஸுக்கான ப்ராபபிலிட்டி. குட் ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ராபபிலிட்டி எவ்வளோ? 98%. அதை நம்ம ப்ராபபிலிட்டிக்கு சேஞ்ச் பண்ணால் 0.98. அது போலவே ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதாவது defective products kana probability evla 2%, that is nothing but 0.02. This number editho. Ipo in the question naale in the mari questions eppadi events name kudukonu sonnalaya adavadhu ipo or porla edukrom adu ipdi dhaan kaatudhu appdin sonnanga adu d nu eduthukanum. ஆனா அது இதில இருந்து வரதுக்கான probabilityன்னு கேக்குறாங்க இல்லையா, சோ அந்த இதில் அந்த ஐ மீன் இந்த பார்ட்ல இருந்து வரது கூட வரதுன்னு சொல்றது actually defective. ஓகேவா, அது actually defectiveா இருக்குிறதுக்கான probabilityன்னு கேக்கும்போது இந்த actual தான் வந்து நம்மளோட partition. இந்த actual இதோட opposite version, அதாவது இது கூட உள்ள இன்னொரு பேரு actually good. ஓகேவா, சோ இங்க இதுதான் partition. நம்ம இனிமே எடுத்துக்க போற product நம்ம அவங்க கேட்டிருந்த क्वेश्चनக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். Now let us take d equal, let d be the event that எப்படி எடுக்கணும் அந்த d ஐ அவங்க ஒரு பொருள் எடுப்பாங்க அது இப்படி இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க கண்டிஷன், அந்த கண்டிஷனை தான் நம்ம d ன்னு எடுத்துக்கணும். டெஸ்டட் ப்ராடக்ட் இஸ் டிஃபெக்டிவ். ஓகேவா, let d be the event that the tested product is defective. ஓகேவா, now therefore அவங்க இப்ப கேட்டிருந்த क्वेश्चन என்னன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, என்ன क्वेश्चन கேட்டிருந்தாங்க? probability of நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்தோம் அது வந்து டிஃபெக்டிவ்னு காட்டி இருக்கு, அது டிஃபெக்டிவா தான் இருக்கு, அந்த மிஷின் கண்டுபிடிச்சபடி அது டிஃபெக்டிவா தான் இருக்கு. ஓகேவா, டிஃபெக்டிவ்னா காட்டி இருக்கு, பட் அது ஆக்சுவலா டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான probability. ஆக்சுவலா டிஃபெக்டிவா இருக்கிற அந்த ஈவென்ட் என்னன்னு கொடுத்தோம், b ன்னு கொடுத்தோம். அப்ப நம்ம probability of என்ன கண்டுபிடிக்கணும், b given d கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சோ இந்த probability of b given d ஃபார்முலா என்ன கொடுத்திருக்கேன், probability of d given b into probability of b divided by probability of d. இதெல்லாம் நம்ம ஈஸியா போட்டுடலாம். இப்போ probability of d தான் வந்து நம்ம என்ன பண்ணனும், Bayes theorem யூஸ் பண்ணி போடணும். therefore by Bayes theorem என்ன Bayes theorem, நமக்கு ஒரு பார்ட்டிஷன் இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், எந்த ஈவென்ட்க்கு வேணா probability கண்டுபிடிச்சலாம். அங்க பார்ட்டிஷன் என்ன, a உம் b உம் தான். ஓகேவா, actually good actually products தான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ்க்கான partition. therefore probability of d சொல்லுங்க பார்க்கலாம், probability of d given a into probability of a plus probability of d given b into probability of b. இங்க தான் நம்ம ஒரு விஷயத்தை கரெக்ட்டா போடணும். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து now the probability of d given b னா என்னது, ஒரு அந்த ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்றோம் அது டிஃபெக்டிவா இருக்கு, பட் அது ஆக்சுவலா டிஃபெக்டிவா இருக்குிறதுக்கான probability. ஓகேவா, அவங்க அந்த கொடுத்திருந்தாங்க இல்லையா, ஒரு இது இருக்கு பாருங்க, the probability that the product is defective தான் இருக்கு, பட் அது ஆக்சுவலா டிஃபெக்டிவா இருக்குிறதுக்கான probability என்ன கொடுத்திருந்தாங்க, 0.94. ரெண்டாவது நமக்கு probability of d given a தான் வேணும். ஆனா அவங்க கொடுத்திருந்த क्वेश्चनை பாருங்களேன், இங்க இருக்கு இல்லையா, the probability that the product is good given that it actually good. ஓகேவா, சோ இப்போ the probability of நம்ம goodக்குலாம் நேம் கொடுக்கல, event நேம் கொடுக்கல, நமக்கு வந்து defective பத்தின மட்டுமே क्वेश्चंस இருந்தனால அதுக்கு ஏத்த மாதிரி மட்டுமே நம்ம ஈவென்ட்ட கொடுத்துட்டோம். ஓகேவா, அதனால இங்க நம்ம good னே எழுதிக்கலாம். ஓகேவா, நம்ம அந்த டெஸ்டிங் மெஷினை வச்சு டெஸ்ட் பண்றோம், அது good ன்னு தான் காமிச்சிருக்கு, பட் அது ஆக்சுவலா good-ஆ இருந்து actually good-க்கு நம்ம a கொடுத்திருக்கல, அது ஆக்சுவலா good-ஆ இருக்குதுக்கான probability என்ன கொடுத்திருக்காங்க, 0.95 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, பட் நமக்கு இது வேணாம், நமக்கு என்ன வேணும், probability of d given a தான் வேணும். இங்க நான் இப்ப சொன்னலையா, இது வந்து ஆக்சுவலா இங்க இருக்கு, actually good productல 95% தான் அது goodன்னு காட்டும், மீதி எவ்வளவு % என்னன்னு காட்டிடும், defectiveன்னு காட்டும். actually goodடா இருக்கிற பொருளையே அது 5% என்னன்னு தான் காட்டுது, டிஃபெக்டிவ் தான் காட்டுது. இப்போ நம்ம probability of d given a னா தான் நம்ம இதல போட முடியும். அப்ப probability of d given a னா என்ன, அது வந்து ஆக்சுவலா டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்னு காமிச்சிருக்கு, பட் அது ஆக்சுவலா குட்டா இருக்கணும். எவ்வளவு வரும், 95% போக மீதி உள்ள 5%, அதாவது 0.05. இது மட்டும் தான் இங்க கொஞ்சம் வித்தியாசம், பாத்துக்கோங்க. ஓகேவா, சோ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்க இந்த probability of d ல போட்டீங்கன்னா you will get p of d equal to, இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து நீங்க p of d, அதாவது இந்த p of d ஃபார்முலாஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get p of d equal to 0.678. ஓகேவா, now இந்த p of d ஓட வேல்யூ, p of d given வேல்யூ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0.678 னு போட்டீங்கன்னா you will get P of B given D. Okay, so the defective product show pannadhu. Actually defective ave irukkiradhukana probability 0.2773 kedachidum. Okay, so avladhan. Thank you.